அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல ஜெயகாந்தன் ஐயாவுடைய ஒரு வரிகள் பார்த்தேன். அது ஒரு வார்த்தை கூட தப்பா இருக்கக்கூடாதுங்கிறக்காக செல்லுல அதை எடுத்துட்டே வந்துட்டேன். அதை முதல் ரீட் பண்ணி காட்டுறேன். ஒரு மனுஷனுடைய பெருமை திறமை எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுடைய அந்தரங்கமான பலவீனங்களை பத்தி பேசுறத ஒரு பிழப்பா வச்சிருக்கிறதுனால சமுதாயத்துக்கோ நாகரிகத்துக்கோ கேடுதானே ஒழிய லாபம் இல்லை. இது சொல்லும் போதே ரொம்ப கோபமா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வாசகத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு பாடகர் இருக்காரு, அவர் ரொம்ப சூப்பரா பாடுவாரு, அவர் பாடினாலே அப்படியே எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அதை விட்டுட்டு அவர் நல்லா பாடுவாரு தான், ஆனா பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக்காமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவர் சூப்பரா வீடு கட்டுவாரு, அவர் வேற லெவல் அல்டிமேட்டா, அவர் வீடு கட்டினா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு, நல்லாலாம் வீடுதான் கட்டுவாரு ஆனா ஊர்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காராமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப திறமையானவங்களா இருக்காங்கன்னா, நீ அந்த திறமையை பார்க்கும்போது அவனோட பர்சனல் லைஃப் அது கூட கனெக்ட் பண்ணிக்காத, அதனால இந்த சமுதாயத்துக்கு எந்த லாபமும் இல்லைன்னு சொல்றாங்க. நானுமே இதை ஏத்துக்கிறேன், மதிக்கிறேன். ஆனா இதை கேட்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. எப்படி ஒருத்தங்களுடைய பொது வாழ்க்கையை ஒரு திறமையை பார்க்கும்போது அவங்க பர்சனல் லைஃப் அதுக்குள்ள கனெக்ட் பண்ணக்கூடாதோ, அதே மாதிரி ஒருத்தவங்களை நம்ம வாழ்க்கையில ரொம்ப பர்சனலா செலக்ட் பண்றதுக்கு, அதாவது லவ்வராவோ லைஃப் பார்ட்னராவோ இல்ல நம்மளோட பொண்ணையோ பையனையோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக மருமகனாவோ மருமகளாவோ செலக்ட் பண்றதுக்கு, அவங்களுடைய பொது வாழ்க்கையில இருக்க திறமை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, இதையே இப்ப சொல்றேன்னு கேக்குறீங்களா? நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், அவர் ரொம்ப அழகா ஒர்க் பண்ணுவா, அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அதை நம்பி தான், அதை பார்த்து தான் நான் அவரை சூஸ் பண்ணேன், ஆனால் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் இப்போ நினைச்ச அளவுக்கு சந்தோஷமா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் காரணம். நம்ம ஒருத்தங்களை பொது வாழ்க்கையில பார்த்த மாதிரி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம 100% நம்ப முடியாது. ஸோ ஒருத்தவங்களோட திறமையை பார்க்கும்போது ஒரு பாராட்டு மட்டும் கொடுத்தா போதுமா, இல்லை அவங்கள நம்ம வாழ்க்கையோட பாதியாவே ஏத்துக்கலாமா அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 நிதானமாக யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். நன்றி.